ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜுவிஸ் கிச்சன் அண்ட் பேஷன். இன்றைக்கி ஒரு சண்டே வ்ளாக் தான். கேக்கு அப்புறம் பிரியாணி இன்றைக்கி நான் பண்ண போகிறேன். ஸோ ரெண்டே எப்படி நான் பண்ணுறேன் அப்படின்றத உங்ககிட்ட காட்ட போகிறேன். ஸோ கேக் பண்ணி உள்ளே வச்சிட்டேன். அதோட பாத்திரங்கள் கொஞ்சம் இருந்துச்சு, அதை நான் வாஷ் பண்ணிவிட்டு வச்சுட்டு இது வேகிறதுக்குள்ளே கீழே போயிட்டு நம்ம வந்து சமையல் வேலை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்துட்ருக்கேன். ஸோ வாங்க, பண்ணியாச்சு. கீழே வந்து நான் போகிறதுக்குள்ளேயுமே எங்கள் மச்சி வந்து இந்த மாதிரி மேவேலைகள்லாம் செஞ்சு வச்சிட்டாங்க. வெங்காயம், அப்புறம் அந்த இதெல்லாம் கழுவி வைக்கிறது, தக்காளி அரிஞ்சு வைக்கிறது, அந்த மாதிரிலாம். ஃபஸ்ட்டு நம்ம சிக்கன் 65க்கு இது ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தயிர், அப்புறம் சிக்கன் பொடி போட்டுக்கோங்க, ரெடிமேட் சிக்கன் பொடி. கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அப்புறம் மிளகுத்தூள், உங்களுக்கு மஞ்சள் தூள், சீரகத்தூள், சோம்புத்தூள், நான் எல்லாமே போடுவேன். போட்டுட்டு கொஞ்சமாக மிளகாய் பொடியும் போட்டுட்டு, அப்புறம் கொஞ்சமாக வந்து டொமேட்டோ சாஸ், அப்புறம் சோயா சாஸ் போட்டுட்டு கொஞ்சம் லெமன் சேர்த்துட்டு நல்லா வந்து பதறிக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது நல்லா பதறிட்டு ஃப்ரீசரில் வச்சுருங்க, நல்லா ஊறட்டும். நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி எடுத்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி நான் பிரியாணி பண்ண போகிறேன். பிரியாணி வந்து ஒரு படி பண்ண போகிறேன். ஸோ அதுக்கான ஆயிலை வந்து நான் ஊற்றிக்க போகிறேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் ப்ராப்பர் பிரியாணி ரெசிபி போட்டிருக்கேன், வேணா பாருங்கள். இது வந்து பாஸ்மதியில் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து ஒரு 150 ml அளவுக்கு நான் வந்து ஆயில் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் கீ வந்து ஒரு 100 grams அளவுக்கு எடுத்துக்கிட்டேன், ஒரு படி அப்படின்றனால. அப்புறம் நான் இது பாஸ்மதினால் முழுசாகவே உங்களுக்கு இதெல்லாம் போட்டுறேன். பட்டை வந்து உங்களுக்கு ஒரு 10 பட்டை குட்டி குட்டியாக எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கிராம்பு எடுத்திருக்கேன். கிராம்பு வந்து பட்டையோட கம்மியாக தான் போடணும், ஒரு 5-6 போட்டால் போதும். அப்புறம் வந்து உங்களுக்கு ஏலக்காய் போட போகிறேன். ஸோ ஏலக்காய் பட்டை கிராம்பு இதெல்லாம் போட்டுக்கோங்க. ஏலக்காய் ஒரு வந்து ஏலக்காய் வந்து ஒரு 10-12 அந்த மாதிரி போட்டுட்டு, இந்த மாதிரி பச்சை மிளகாய் ஒரு 4-5 போட்டுக்கோங்க. போட்டுட்டு அது நல்லா பொரிஞ்சதும் அதுக்கப்புறம் வெங்காயம் நம்ம அரிஞ்சு வச்சுருக்கோம்ல, அதை வந்து ஒரு 1 இல்லாட்டி 2 வெங்காயம் போட்டுக்கோங்க. நான் வெங்காய பேஸ்ட்டும் போடுவேன். ஸோ பாஸ்மதிக்கு அவ்வளோவா மசாலா எடுக்காது. ஸோ மைல்டு மசாலாவே ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா இது வந்து கொஞ்சம் கண்ணாடி ஆனதும் இதில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து ஒரு 6 தக்காளி 6 to 7, சின்னதாக இருந்தால் 7, பெருசாக இருந்தால் ஒரு 5 to 6 தக்காளி போட்டுக்கோங்க, ஒரு படிக்கு நான் சொல்கிறேன். ஸோ போட்டுட்டு நல்லா இதை வதக்கிக்கோங்க. தக்காளி வந்து நல்லா வதங்கணும், அது வரையும் நீங்கள் வதக்கிக்கிட்டே இருக்கணும். ஸோ அடி பிடிச்சிடாமல் மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ கொஞ்சம் பெரிய பாத்திரமாக நான் எடுத்துக்கிட்டேன், அப்போ தான் கிளறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா அரைச்சி வச்ச சின்ன வெங்காய பேஸ்ட்டு, இது வந்து ஒரு 150 gram அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். 150 to 200 gram அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் தான் போடணும். ஸோ இதையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு சிலர் போட மாட்டாங்க, சின்ன வெங்காயம் போட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட்டுக்கலாம். ஸோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் அதே அளவு தான், 100 to 150 gram. ஸோ 1 கிலோக்கு 100 gram போடுவோம். இது ஒரு படின்றனால கண்டிப்பாக 150 to 200 gram போடணும். ஸோ நல்லா போட்டுக்கலாம். ஏன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் பிடிப்பு கொடுக்கும் பிரியாணியில். ஸோ அதை போட்டுட்டு நல்லா கிளறிக்கோங்க. ஸோ நான் ஓரளவுக்கு ரொம்ப மெஷரிங்லாம் எனக்கு அக்யூரேட்டாக தெரியாது, கை மதிப்புன்னு சொல்லுவாங்களா அதுதான், அப்படியே பழகிருச்சு. நமக்கே தெரியும் இவ்வளோ அரிசிக்கு இதுதான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இது பண்ணியாச்சு. அப்புறம் ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கொத்தமல்லி, ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் புதினா போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு 100 gram அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். ஸோ எண்ணெய் எந்த உங்களுக்கு டம்ளரில் அளக்குறோமோ அதே டம்ளரில் வந்து 1 டம்ளர் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். ஸோ நான் எண்ணெய்லாம் டம்ளரில் தான் போடுவேன். இது இப்போது ஒரு படினா அதில் 1.5 டம்ளர் ஆயில் சேர்த்துட்டு அதில் 1 டம்ளர் நெய் அந்த மாதிரி சேர்த்துப்பேன். ஸோ தயிரையும் போட்டு நல்லா கிளறின பிறகு நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிடலாம். இதில் வந்து உங்களுக்கு கரம் மசாலா நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கனால அதில் 1 ஸ்பூன் மட்டும் போட்டிருக்கேன், முழுசான கரம் மசாலா. இல்லைன்னா நம்ம கரம் மசாலாவே நம்ம முழுசாக போடலை அப்படின்னா இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இல்லாட்டி 3 ஸ்பூன் அளவுக்கு போடுவேன். அப்புறம் சக்தி மசாலா பொடி தான் உங்களுக்கு மிளகாய் பொடி, அதனால் அதில் வந்து ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி போட்டிருக்கேன். ஏன்னா பச்சை மிளகாவும் போட்டிருக்கனால ரொம்ப காரமாக இருக்கும், அதனால் குறைச்சாச்சு. ஸோ இது ரெண்டையும் போட்டுட்டு உங்களுக்கு கறியையும் போட்டுட்டு இதை நல்லா கிளறி விட்டுட்டு கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறேன்.
ஸோ இன்றைக்கி வந்து சிக்கன். சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கோம். 1.5 to 2 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு தான் நான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் அரிசிக்கு தனியாக நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக லெமன் ஸ்க்வீஸ் பண்ணி, எப்போவுமே கறி போட்டோடனே கொஞ்சம் லெமன் போட்டிங்கன்னா கறி சீக்கிரமாக வெந்துடும். ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். போட்டுட்டு கொஞ்சமாக தான் போடணும், நிறையாலாம் போடக்கூடாது. ஒரு 1/2 lemons மட்டும் நான் ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுருக்கேன். பண்ணிவிட்டு இது நல்லா கிளறிட்டு இதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு மூடிடலாம். என்ன பிரிஞ்சு வரணும் அது வரையும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ இது வந்துட்டு இருக்குது, எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள், நல்லா சூப்பராக. ஒரு 15 minutes உங்களுக்கு சிக்கன் வந்து ஈஸியாக வெந்துடும், அதனால் அதிகம் டைம் எடுக்காது. ஸோ 1/2 boiled ஆனதும் நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி இதை வந்து கொதிக்க விட ஆரம்பிச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம ரைஸோட சேரும்போது இன்னும் கொஞ்சம் குக் ஆயிரும், அப்போ கரெக்ட் பதத்துக்கு உங்களுக்கு வந்துடும். ஸோ இப்போ நான் வந்து தண்ணி ஊற்றிக்க போகிறேன். ஆக்சுவலி இதெல்லாம் நிறைய பேர் நம்ம வந்து குழம்பிடுவோம். இப்போ வந்து ஒரு பிரியாணி அரிசி அப்படின்னு எடுத்துட்டோன்னா ஒரு 1 tumbler அரிசிக்கு 2 tumbler தண்ணி ஊற்றுவீங்க. பிரியாணிக்கு மட்டும் அப்படி ஊற்றாதீங்க, 1 tumbleruக்கு 1.5 tumbler தண்ணி ஊற்றுங்க. இப்போ நான் வந்து 1 படி எடுத்திருக்கேன், அதாவது 4 காப்படி அப்படின்ட்டு. அதில் வந்து நான் வந்து இப்போ வந்து 5 காப்படி தண்ணி தான் நான் ஊற்றியிருக்கேன். ஏன்னா இது பாஸ்மதி ரைஸ்னால இன்னும் கொஞ்சம் நான் குறைச்சிக்கிட்டேன் தண்ணி அளவை. ஸோ அதுக்கடையில் தண்ணி கொதிக்கிற இடத்துல நான் கேக் வெந்துருச்சான்னு போய் பார்த்துட்டு வந்துட்டேன். ஸோ கேக் எல்லாமே வெந்துருச்சு. இன்றைக்கி வந்து நான் வந்து உங்களுக்கு ஒரு கேக் செய்கிறத நான் காட்ட போகிறேன் அதையும். ஸோ இந்த வேலையை முடிச்சுட்டு நான் இந்த வேலைக்கும் அதுக்கப்புறம் போகிறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கூலிங் ரேக்கில் போட்டுட்டு இதை நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி நான் மறுபடியும் என்னோடய பிரியாணி வேலைக்கு போயிட்டேன், பிரியாணி செய்கிறதுக்கு. ஸோ தண்ணி வந்து கொதிச்சிட்ருக்கு, நல்லா கலக்கி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் உப்பு சேர்த்துட்டு உங்களுக்கு உப்பு பார்த்துக்கோங்க போதுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இதை மூடி வச்சுருங்க. இது நல்லா கொதிச்சு வரட்டும், ஓரளவுக்கு நல்லா கொதிக்குது. அதுக்குள்ளே நம்ம வந்து தயிர் வெங்காயம் பண்ணிடலாம், ரைத்தா. இந்த தயிர் வெங்காயத்துக்கு நல்லா ஒரு கெட்டி தயிர் எடுத்துகிட்டு பொடி பொடியாக நறுக்குனா வெங்காயத்தையும் போட்டுன்னு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் கொத்தமல்லி போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ தயிர் வெங்காயம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு, இதை மூடி வச்சிட வேண்டியதான். ஸோ கொஞ்சம் தம் ஆனதும் சிக்கனையும் பொறிக்க ஆரம்பிச்சிருவேன். ஸோ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நான் கழுவி வச்சுருக்க பாஸ்மதி ரைஸ் 1 சொட்டு தண்ணி அதில் இருக்கக்கூடாது, கழுவி வடித்து வச்சிடணும். ஸோ அதை வந்து இதில் தூக்கி போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ அடுப்பை வந்து கொஞ்சம் ஆனில் வச்சுருந்தீங்கன்னா அது சிம்மில் போட்டுருங்க. ஏன்னா அரிசி நம்ம போட்டதும் அடியில் பிடிச்சிரும் டக்குன்னு, அதனால கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. மீடியமில் வச்சுட்டு நல்லா வேக விடுங்க, அப்பப்போ கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. ரொம்ப கிளறாதீங்க, உடஞ்சிரும் அரிசி. இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து தம் போட போகிறோம். இந்த மாதிரி ஒரு தோசை சட்டிக்கு கீழே நம்மளோட பாத்திரத்தை வச்சு அதுக்கு மேலே ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி வச்சுருங்க. வச்சுட்டு அந்த தோசை சட்டியில் சிம்மில் வச்சுக்கோங்க. அந்த இது வந்து ஒரு 15 minutes இப்படியே இருக்கணும். திருப்பியும் அந்த ஆஃப் பண்ணிவிட்டு அதை எல்லாத்தையும் எடுக்கக்கூடாது, திருப்பி ஒரு 15 minutes விடுக்கணும். அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இதே நிலமையில் இந்த மாதிரி தம் போடணும். அதுக்கிடையில் தம் போட்டிருக்க நேரத்தில் நான் கொஞ்சம் பாத்திரங்கள் இருக்குது, அதை கழுவி வச்சிட போகிறேன். ஸோ இதை கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறம் அவ்வளோதான், சிக்கன் பொறிச்சிட்டோன்னா நமக்கு ஒர்க் முடிஞ்சிருச்சு. லஞ்ச் ஒர்க் இதுக்கு சண்டேனால கொஞ்சம் ஏன்வி அது இதுன்றனால கொஞ்சம் ஒர்க் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி. ஆனால் வீட்டில் வந்து நமக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறனால கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்குது, அதையும் நம்ம பார்த்துக்கணும். எந்த வேலையாக இருந்தாலும் நமக்கு சப்போர்ட் யாராவது பண்ணாங்கன்னா நம்ம அந்த வேலையை பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ சிக்கனை பொறிச்சிக்கலாம். ஒரு அடுப்பில் வந்து நான் சிக்கன் வந்து வேக வச்சுட்டேன், எண்ணெய் ஊற்றி அது காஞ்சதும் உள்ளே தூக்கி போட்டுட்டேன். இது நல்லா வெந்ததும் இதை எடுத்து வச்சிடலாம். ஸோ சிக்கனெல்லாம் வெந்துருச்சு, அடுத்த பேட்சும் போட்டுட்டு முடிக்க போகிறேன். ஸோ இந்த தண்ணியை ஓரளவுக்கு சுற்றுச்சு, அந்த அளவுக்கு நமக்கு தம்மாயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே, 25 நிமிஷம்.
ஸோ அதுக்கப்புறம் தம்லேருந்து எடுத்தோன்னே ஒரு சுற்றி விட்டு ஒரு கிளறு கிளறணும். பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது. ஸோ பிகாஸ் ஆஃப் அந்த தண்ணி அளவும் இந்த தம்மும் தாங்க ரொம்ப நல்லா ஜூசியான ஒரு சிக்கன் நமக்கு வெந்திருந்தது. ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க இந்த பிரியாணி, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் நல்லா இந்த மாதிரி எனக்கு தம்லேருந்து எடுத்து சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். நல்லா நான் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போய் திருப்தியாக வந்து கேக் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா எனக்கு வந்த கேக் வந்து ஹாஃப் பர்த்டே கேக்கு. ஸோ அவங்க வந்து அவங்களோட குழந்தைக்கு 6 மாதத்தில் ஒரு பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. ஸோ அதனால் அதை ரிசம்பிள் பண்ணுற மாதிரி ஹாஃபாக இருக்கணும். ஸோ இது வந்து ஒரு 1/2 kgல தான் கேட்டிருக்காங்க. நான் வந்து ஒரு 1/2 kgல தான் பண்ண ட்ரை பண்ணேன். பட் வந்து நம்மளுக்கு எப்போயுமே ஹோம் பேக்கர்ஸ்னால கொஞ்சம் உங்களுக்கு கூட தான் செய்யும். ஸோ இது வந்து கொஞ்சம் கூடி தான் இருக்குது வெயிட்டு, லாஸ்ட்டில் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி வரும், இதுதான் இதோட ஓவர் உங்களுக்கு நம்ம பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி வரும். இன்னும் கொஞ்சம் பெரிய கேக் ஆரம்பிச்சா நல்லாயிருக்கும். அது வந்து வெயிட் ஜாஸ்தியாக இருக்கும் உங்களுக்கு. அந்த டயா வந்து பெருசாக இருந்துச்சுன்னா அந்த உங்களுக்கு ஹாஃப் வந்து அழகாக வரும். அப்போ அதோட வெயிட் வந்து 1 kg, 1.5 kgன்னு போயிடும். ஸோ இந்த மாதிரி சின்ன வட்டத்தில் டயாவில் பண்ணோன்னா தான் நமக்கு அது வந்து சின்னதாக வரும். நம்ம எல்லாத்தையும் வெட்டினதுனால இப்போ வந்து இதில் வந்து நான் பைனாப்பிள் ஃப்ளேவர் தான் அவங்க கேட்டிருக்காங்க, பைனாப்பிள் ஃப்ளேவர் கேக்கு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு கொஞ்சமாக க்ரீம் தடவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பைனாப்பிள் க்ரஷ் இருக்கும் அதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதே மாதிரியே 4 லேயர்ஸையும் போட்டுட்டேன். உங்களுக்கு அதாவது உங்களுக்கு க்ரிப்பு காண்டி ரெண்டு பக்கமும் நான் வந்து இந்த மாதிரி ஒரு பேப்பர் ஸ்ட்ராஸ் வச்சுருக்கேன். ஏன் கேட்டிங்கன்னா நம்மளால் இது அரை உங்களுக்கு ஃபுல்லாக ஒரு வட்டம்னா உக்காந்துரும் அழகாக. இது வந்து நின்றுட்டு இருக்கனால சாஞ்சிருமோன்னு ஒரு நமக்கு ஒரு பயம் இருக்கும், ஆடும் கண்டிப்பாக ஆடும். ஸோ அதனால் ஒரு க்ரிப்பு அண்டு சேஃப்டி காண்டி இந்த மாதிரி போட்டிருக்கேன். போட்டுட்டு ஃபஸ்ட்டு க்ரம் கோட் கொடுத்துக்கலாம், கொஞ்சமாக வந்து க்ரீம் தடவி எல்லா பக்கமும் இழுத்துக்கோங்க. அப்புறம் நம்மளோட வைப்பர் வச்சு நல்லா வைப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஹாஃப் அந்தோட ஷேப் வந்து அந்த ஹாஃபில் இருக்கணும் அந்த மாதிரி. ஸோ இதை கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஓரளவுக்கு செட் பண்ணிவிட்டு அடுத்த க்ரம் கோட் கொடுக்கலாம். இவங்க வந்து ஒரு ப்ளூ வித் ரெட் அப்புறம் ஒயிட் இந்த 3 காம்பினேஷனில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம வந்து அடுத்த க்ரம் கோட் வந்து ப்ளூ கலரில் கொடுக்க போகிறேன், ஒரு ஐஸ் ப்ளூ மாதிரி லைட்டாக. ஸோ வந்து ரொம்ப டார்க் ப்ளூ இல்லாமல் இதில் போட்டுட்டு இதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து லைட்டாக போட்டுட்டு இதை வந்து நம்ம நல்லா வைப் பண்ணி ஷேப் பண்ணிக்கலாம். அடுத்து மேலே வந்து ரெட் போட்டுக்க போகிறேன், ஏன்னா டார்க் கலர் அப்படின்றனால அது வந்து ஃபுல்லாக கேக் ஃபுல்லாக வர வேணாம், மேலே மட்டும் வரட்டும் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக வைப்ரண்ட்டாக இருந்தது. ஸோ நீங்களும் பார்ப்பீங்க, இந்த மாதிரி ரெட் கலர் போட்டுட்டு அதையும் நல்லா ஷேப் பண்ணி அதை ஒரு வடிவத்துக்கு கொண்டு வந்துட்டு. ஸோ இது வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், கஷ்டப்பட்ட மீன்ஸ் ரொம்ப நேரம் ஆச்சு. ஏன்னா என்கிட்ட ரெட் கலர் தீந்து போச்சு, அந்த ரெட் கலரை நானே உருவாக்கினேன், 2-3 கலர்ஸ் போட்டு உருவாக்கி இந்த பிரைட் ரெட் கொண்டு வர்றதுக்குள்ளே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 hour to 1.5 hours எனக்கு செலவாச்சு. அதெல்லாம் நான் காட்டலை, ஏன்னா அதுக்கப்புறமா எனக்கு கேக்கு ஒரு கேக் இருந்தது, அதையும் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ரெண்டும் போட்டு கொஞ்சம் அந்த கேக்குக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் பார்டர்ஸ் மாதிரி கொடுத்துக்கிறேன், ஒயிட்டில் குட்டி குட்டியாக ஒயிட் க்ரீம் வச்சு. ஸோ மேலேயும் அதே மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். இது வந்து ஓரளவுக்கு நமக்கு பார்டர்ஸ் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. நீங்களும் இந்த மாதிரி ஹாஃப் பர்த்டே அந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுறீங்க, இல்லை ஹோம் பேக்கராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட எப்படி நீங்கள் பண்ணீங்க, ஈஸியாக பண்ணிட்டீங்களா அப்படின்றத என்ன கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்டு அவ்வளோதான், இப்போ இதுக்கு மேலேயும் நம்ம டிசைன் பண்ண போகிறோம் உங்களுக்கு. ஸோ முடிச்சாச்சு, இப்போ உங்களுக்கு ஒரு ஹாஃப் வே உங்களுக்கு தெரியுதுங்க இல்லையா. ஸோ ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே வந்து இவங்க வந்து ஒரு உங்களுக்கு ஒரு பேனர் மாதிரி, குட்டி பேனர் மாதிரி ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க அவங்க குழந்தையோட நேம் வச்சு. ஸோ அதுக்கு வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி குட்டி குட்டி ஃபாண்டண்ட்டில் அவங்களோட பேரை வந்து எடிபிள் பென்னில் எழுதிட்டு இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டியாக ஒரு இது மாதிரி பண்ணிவிட்டு ஒரு க்ரௌன் ரெடி பண்ணிட்டேன். இந்த க்ரௌன் வந்து சில்வர் கலரில் இருக்கணும்னு சொன்னாங்க, அதில் சில்வர் டஸ்டிங் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பீட்ஸ் போட்டுட்டு அந்த பேனர் கொடி மாதிரி நான் ரெடி பண்ணிட்டேன். கொஞ்சமாக இன்னும்
கொஞ்சம் எனக்கு வந்து டெக்கரேட் பண்ணலான்னு தோணுச்சு. அப்போ இந்த மாதிரி ஒரு ஃபீடிங் பாட்டிலும் அப்புறம் இந்த உங்களுக்கு பேபி வாக்கரும் போட்டு வச்சிட்டேன். இப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் லுக்காகவும் இருந்தது. ஸோ இவ்வளோ தாங்க இந்த கேக் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த கேக்கோட வெயிட் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ. ஸோ எப்பயுமே ஒரு ஃபுல் கேக்கை பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க, இந்த ஹாஃப் கேக் மினி கேக்லாம் பண்ணுறது கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறோம். அது நம்ம ஒன்ஸ் பண்ண பண்ண நமக்கு பழகிடும். ஸோ ரொம்ப அழகாக இருக்கா, நல்லா இருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் இதோட வெயிட் நம்ம வந்து செக் பண்ணலாம் இப்போ. ஸோ வெயிட்டை வந்து எப்பயுமே நம்ம டேர் பண்ணிக்குவோம்ல, அதே மாதிரி இதில் வந்து நான் வந்து 1 kg இந்த கேக் பேஸ் வச்சுருந்தேன், அதை வந்து நான் டேர் பண்ணிக்கிறேன். 149 இருந்துச்சு, அதை டேர் பண்ணிவிட்டு நம்மளோடத தூக்கி வச்சிடலாம். ஸோ அதை டேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 700 grams இருக்குது. ஸோ ஆக்சுவலி இது ஒரு 1/2 kg கேக் தான் அவங்க கேட்டாங்க, நம்மளுக்கு கூடுதலாகவே இருக்குது. இதை வந்து நான் பேக் பண்ண போகிறேன். ஒரு 1 kg பாக்ஸில் இப்படி பேக் பண்ண முடியாது, ஏன்னா ஹைட்டாக இருக்கனால. எப்பையும் போல நம்ம வந்து வீடு கட்டிட்டேன். ஸோ அவ்வளோதான், இப்போ இது சேஃப்டியாக இருக்குது, இவங்க அதை நம்ம கொடுத்து விட்டுலாம் சேஃப் அண்ட் செக்யூர்டாக. அவ்வளோதான், இதில் வந்து என்னோடய ஸ்டிக்கர்ஸ் அப்புறம் வந்து நைஃபும் சேர்த்து ஒட்டிட்டு நம்ம கொடுத்து விட போகிறோம். இந்த கேக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்து என்ன மாதிரிலாம் வீடியோ போடலான்னு சொல்லுங்கள். அண்டில் தென் பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.